ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு காய்கறி சாலட் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து சூப்பராக வெயிட் லாஸ்க்குலாம் உதவும் நம்ம தேவையான காய்கறிகளையெல்லாம் எடுத்து நம்ம வந்து நல்லா அலசி வச்சுக்கிடலாம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரோக்கோலியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தண்டு பின்னாடி இருக்கிற தண்டை வந்து கட் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம எடுத்து வச்சிட்டு நம்ம வந்து சாம்பாரில் கூட போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இந்த மீதி இருக்கிறதெல்லாம் வந்து தண்டு இல்லாமல் நல்லா கட் பண்ணிட்டு பொடிசா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு தடுப்பில் வச்சு சுடுதண்ணி காய வச்சு சுடுதண்ணி கொதிச்ச பின்னாடி கொஞ்சமாக வந்து உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து நல்லா ஊற விட்டுறலாம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கேரட்டை வந்து முன்னாடி பின்னாடி கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம அலசியாச்சு அதே மாதிரியே வெள்ளரி பிஞ்சையும் நம்ம தோலை சீச்சிட்டு இது கொஞ்சம் முத்துன தோல் மாதிரி இருந்துச்சு அதனால சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும் அதனால் வந்து தோலை சீச்சாச்சு இந்த மாதிரி பொடுசான ஸ்லைஸாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ நைஸாக கட் பண்ணுறேன்னு அதுக்கப்புறமா வந்து இந்த குடமிளகாய் வந்து நம்ம ஒரு ஆஃப் மட்டும் எடுத்துக்கலாம் இது உரைக்காது இந்த உள்ளே இருக்கிற இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு அதையும் நீலவாக்கில் இந்த மாதிரி ரொம்ப பொடுசான ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு அரை வெங்காயம் போட்டால் போதும் அந்த அரை வெங்காயத்தையும் நம்ம வந்து பொடுசாக இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அரை வந்து பீட்ரூட்டு அரை பீட்ரூட் எடுத்து நம்ம அதே மாதிரி நீள சைஸில் கட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து புதினா தலை கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் ஒரு பெங்களூர் தக்காளி அதை வந்து நாம் நாலாக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளே ஒரு பீஸை வச்சிடலாம் மீதி மூணு பீஸை வந்து நாம் வந்து பொடிசா கட் பண்ணிக்கலாம் அடுத்து மக்காச்சோளம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மக்காச்சோளத்தில் வந்து நம்ம ஒரு கா கால்வாசி போட்டால் போதும் ஏன்னா நம்ம எவ்வளோ பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட யூஸ் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து பச்சை நிலக்கடலை வந்து உடச்சி வச்சுருக்கேன் தேவையானதை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சாச்சு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் மொத்தமாக கலந்துக்க போகிறோம் கலந்து என்னென்ன வச்சுருக்கோம் பாருங்கள் வெள்ளரி பிஞ்சை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கு புரோக்கோலி எடுத்து வச்சாச்சு பச்சை மிளகா வெங்காயம் புதினா மல்லித்தலை தக்காளி கேரட்டு பீட்ரூட்டு நிலக்கடலை மக்காச்சோளம் லெமன் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக நம்ம வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் ஒரு சிலர் வந்து தயிர் சேர்ப்பாங்க தயிர் சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்றவங்க இதை வந்து நம்ம தயிர் சேர்த்து கலரிக்கலாம் நான் இல்லைனா மிளகு தூள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து நான் மிளகு தூள் சேர்க்கலை தயிரும் சேர்க்கலை இதை காய்கறிகளை எல்லாம் மொத்தமாக அப்படியே கலந்து விட்டுட்டு நான் வந்து த ஒரு லெமனை வந்து அறுத்து அதில் கால் கால்வாசி மட்டும்தான் பிழிஞ்சு விட்டேன் நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு கொஞ்சமாக இந்து உப்பு இருக்கு இல்லையா தூள் உப்பு அந்த இந்து உப்பை வந்து நான் போட்டு விட்டுட்டு நல்லா கிளறிட்டேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பரான காய்கறி சலாட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கொஞ்சமாக அள்ளித்தலையை வந்து நம்ம மேலால் தூவி விட்டுக்கலாம் நல்லா இந்த நிலக்கடலை வந்து பச்சை நிலக்கடலை வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த லெமனை வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக பிழிஞ்சி விட்டுக்கலாம் புளிஞ்சி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய காய்கறி சேலட் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான வெஜிடபிள் சேலட்டு நல்லா வெயிட் லாஸ் ஆகும் இதை வந்து நம்ம நைட்டில் வந்து எடுத்துக்கலாம் ஒரு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு லெமன் டீ க்ரீன் டீ இல்லைன்னா வந்து பிளாக் டீ குடிச்சுக்கலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்